بسم الله الرحمن الرحيم. Wake up from your sleeping, say Bismillah as you rise. Wake up from your dreaming, make wudu and rub your eyes. As the darkness turns into the dawn, pray Fajr to Allah. As the moon cracks into daylight, sing Hayya ala Sunnah. Allahu Akbar, Allahu Ahad. La ilaha illallah, Hayya ala Sunnah. The burning sun begins to fall, the second time we pray. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அதிகமானவரிடம் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் ஒரு விடயம் கேள்விதான் இகாமத் ஃபரதான தொழுகைக்காக இகாமத் சொல்லப்பட்டு விட்டால் சுன்னத் தொழுது கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் என்ன செய்வது என்பது சம்பந்தமாக பலரிடம் இந்த சந்தேகம் இருக்கிறது இது சம்பந்தமாக ஹதீஸ்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தெளிவு தான் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்யக்கூடிய ஒரு செய்தி முஸ்லீம்களிடம் பெறுகிறது இதா உக்கீமத்தி ஸலா ஃபலா ஸலாத் இலல் மக்தூபா ஃபர்தான தொழுகைக்காக இகாமத் சொல்லப்பட்டு விட்டால் ஃபர்தை தவிர வேறு எந்த ஒரு தொழுகையும் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் எனவே இந்த செய்தியின் அடிப்படையிலே சுன்னத்தான தொழுகையை ஒருவர் தொழுது கொண்டிருந்தாலும் கூட ஃபர்துக்கு இகாமத் சொல்லப்பட்டு விட்டால் அவர் ஃபர்துக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஏனெனில் ஃபர்தை தொழுவதற்காகத்தான் நாம் மஸ்ஜிதுக்கே செல்கிறோம் ஃபர்தை கூட்டாக தொழுவதற்கு தான் மஸ்ஜிதுக்கே செல்கிறோம் அப்படி செல்லக்கூடிய ஒருவர் ஃபர்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சுன்னத்தை தொழுது கொண்டிருக்க முடியாது எனவே ஃபர்தான தொழுகைக்கு இகாமத் சொல்லப்பட்டு விட்டால் சுன்னத்தை விட்டுவிட்டு அவர் ஃபர்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நபி வழியிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாரம் என்னால் அதிகமானவர்கள் என்ன செய்கிறார்கள் ஃபர்தான தொழுகை இக்காமச் சொல்லப்பட்டு விட்டாலும் அவர்கள் அமைதியாக சுன்னத்தை தொழுதுவிட்டு தான் ஃபர்தையை போய் கலந்து கொள்கிறார்கள் இது சுன்னாவுக்கு நபி வழிக்கு முரணான ஒரு செயலாக இருக்கிறது அவர் அந்த தொழுகையை முறித்துவிட்டு தாராளமாக கலந்து கொள்வதற்கு இந்த ஹதீஸிலே ஆதாரம் இருக்கிறது இந்த ஹதீஸிலே தெளிவான ஆதாரம் இருக்கிறது அவர் அந்த சுன்னத்தை இடையிலே நிறுத்திவிட்டு ஃபர்தில் கலந்து கொள்ளலாம் ஏன்னா ஃபர்து தான் மிக முக்கியமானது ஃபர்துக்கு தான் முக்கியத்துவம் எனவே அந்த அடிப்படையில் இதை நாம் மிக தெளிவாக விளங்க வேண்டும் முஸ்லீமுடைய ஒரு செய்தியிலே நீங்கள் பார்க்கலாம் ஃபஜ்ருடைய தொழுகைக்காக இக்காமத் சொல்லப்பட்டு விட்டது அப்போ ரசூலுல்லாஹி அவர்கள் தொழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதரை கடந்து செல்கிறார்கள் அவருக்கு ஏதோ ஒன்றை ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள் ஆனால் அது நமக்கு என்ன சொன்னார்கள் என்று புரியவில்லை என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள் நாம் அவரிடம் பிறகு தொழுகை முடிந்ததன் பிறகு நாம் அவரிடம் போய் கேட்டோம் அல்லாஹ்வின் தூதர் உங்களுக்கு ஏதோ ஒன்றை சொன்னது போன்று இருந்தது ஏதோ ஒன்றை உங்களிடத்தில் சொன்னார்கள் அப்படி என்ன சொன்னார்கள் என்று சஹாபாக்கள் கேட்கும்போது அவர் சொல்கிறார் ரசூலுல்லாஹிடம் கேட்டார்கள் ஃபஜ்ருடைய தொழுகை என்ன நான்கு ரகஅத்துகளா என்று கேட்டார்கள் யாராவது ஒருவர் உங்கள் ஃபஜ்ரை நான்கு ரகஅத்துகளா தொழுவார்களா என்று கேட்டார்கள் என்று சொல்கிறார்கள் முஸ்லிமிலே இந்த செய்தி வருகிறது அப்போ இதிலிருந்து என்ன விளங்குகிறது ஃபர்தான தொழுகைக்காக இக்காமச் சொல்லப்பட்டு விட்டால் அதில் நாம் சுன்னத்தை விட்டுவிட்டு அதில் தான் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் விளங்குகிறோம் ஆனால் இன்று வேதனை கவலை என்னவென்று சொன்னால் ஃபஜ்ருடைய தொழுகையில் இப்படி நடந்திருக்கிறது ஃபஜ்ரை தொழுது ஃபஜ்ருக்கு இக்காமச் சொல்லப்படுகிறது சுன்னத் தொழுது ஒரு மனிதரை பார்த்து ரசூலுல்லாஹி இப்படி கேட்டிருக்கிறார்கள் இப்படி தெளிவாக வந்திருக்கும் போதும் அதிகமானவர்கள் ஃபர்த் நடந்து கொண்டிருக்கும் போது மஸ்ஜிதுக்கு வந்தால் கூட ஃபர்தையில் கலந்து கொள்ளாமல் சுன்னத் தொழுகிறார்கள் இது எவ்வளவு நேர்முரணான ஒரு விடயமாக இருக்கிறது ஹதீஸுக்கு நேர்முரணான ஒரு விடயமாக இருக்கிறது திரும்பி முஸ்லிமுடைய மற்றொரு விவாதத்தில் வருகிறது ஃபஜ்ரு துல்கை இக்காமச் சொல்லப்பட்டு விட்டது ரசூலுல்லாஹி அவர் மனிதரை பார்க்கிறார் அவர் தொழுது கொண்டிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி அந்த மனிதரை பார்த்து கேட்கிறார்கள் முஅத்தின் இக்காமச் சொல்லிவிட்டார் என்ன ஃபஜ்ர் நான்கு ரகாத்தா என்று கேட்டார்கள் என்ற ஒரு செய்தி முஸ்லிமில் இடம்பெறுகிறது எனவே நறுமையான சகோதரர்களே ஃபர்தான துல்கைக்கு இக்காமச் சொல்லப்பட்டு விட்டால் நாம் சுன்னத்தான தொழுகை தொழுது கொண்டிருந்தாலும் அதை அப்படியே விட்டுவிட்டு ஃபர்தில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் ஃபர்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சிலர்கள் அந்த நிலையிலே வலப்பக்கமாக இடப்பக்கமாக திரும்பி சலாம் கொடுக்கின்றார்கள் அதற்கு ஹதீஸ்களில் எதுவும் ஆதாரம் இல்லை அதை அப்படியே விட்டுவிட்டு ஃபர்தை வந்து கலந்து கொள்வது இதுதான் நபி வழியாக இருக்கிறது என்பதை நாம் இதற்குரிய விளக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கிறான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்